Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாளாக நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. சன் டிவியில் நாங்கள் ஹனிமூன் ஜோடிகள் டைட்டில் வின் பண்ண அந்த ஃபுல் எபிசோட் வீடியோ கேட்டிருந்தீங்க. என்னோடய சிஸ்டத்தில் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிட்டேன், பட் ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு டிவி ஷோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெயா டிவியில் பான்ஸ் உன்வாசம் என்னேசம்ன்ற ப்ரோக்ராமில் பெஸ்ட்டு கப்புள் அவார்ட் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஜீ தமிழில் ஹாஹா என்ன பொருத்தம்னு, அதுவும் கேம் ஷோ தான், அதுலேயும் டைட்டில் வின் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் முடிஞ்ச நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கோன்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காதல் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி, ஆனால் அது எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். அப்படி காதல் வந்த ஒரு கப்பல் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம், அமந்தர் கண்ணன் அண்ட் பகவதி. நான் ஹஸ்பண்டை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது வந்து பார்க்ல தான் மீட் பண்ணேன். அப்ப நான் 10th லீவ்ல இருந்தேன். இவங்கள நான் பார்த்துட்டு இருந்தேன், யாருமே கண்டுக்காமே போயிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவரை என்ன பார்த்தேனே என்ன டீஸ் தான் பண்ணாரு. என்ன கோவத்துல தான், இதெல்லாம் ஒரு மூஞ்சி இதேண்டா பாக்குறீங்கன்னு சொல்லி திட்டிட்டாரு. அப்போ அவங்க ரொம்ப கோவத்துல என்ன பார்த்து முறைச்சிட்டு போயிட்டாங்க. அவரை கிட்ட வந்து சாரி கேட்டு அவர் மறுநாளே பேசி அப்படியே எங்க லவ் போச்சு. 2 இயர்ஸ் கழிச்சு அவங்க கிட்ட என்னோட போட்டோ ஒரு நாள் கேட்டிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே நான் மாட்டிக்கிட்டேன் வீட்டுல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல வந்து என்ன வந்து பேசணும்னு சொன்னாங்க. பேசிருப்பாங்க, மறுநாள்ல இருந்தே அவங்க ரியாக்ஷனே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. முடிஞ்சு இப்ப January 18th அன்னைக்கு 2010ல எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு நல்ல உறவுக்குள்ள புதுசா காலடி எடுத்து வச்சிருக்கிற புதுசா கல்யாணமான 3 ஜோடிகளை கூட்டிட்டு வந்து, அதுல ஒரு ஜோடியை தேர்ந்தெடுத்து அவங்கள அவங்க ஆசைப்படுற இடத்துக்கு ஹனிமூனுக்கு அனுப்ப போறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு வாரமும் 3 ஜோடிகள் வந்து விளையாடுவாங்க. இன்னைக்கு விளையாட போற 3 ஜோடிகள்ல ஹனிமூன் போக போற அந்த அதிர்ஷ்டசாலி ஜோடி யாருன்னு பாக்கணும்னா, அவங்க ஏன் கூட 3 ரவுண்ட்ல விளையாடணும். குரூப் 1 3 ரோசஸ் ஹனிமூன் ஜோடிகள்ல இன்னைக்கு விளையாட போற 3 ஜோடி யாருன்னு பாத்துட்டோம். இப்ப அவங்க விளையாட போற 3 ரவுண்ட்ஸ் என்னன்னு பாக்கலாம். அதாவது லைஃப்ல எல்லாருக்குமே சில விஷயங்கள் பிடிக்கவும் பிடிக்காது. ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச விஷயங்கள்னு சிலது இருக்கும், மனைவிக்கு பிடிச்ச விஷயங்கள்னு சிலது இருக்கும். இதுல எவ்வளவு விஷயங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்னா பிடிச்சிருக்கு, எவ்வளவு விஷயங்கள ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஒத்து போறாங்க அப்படின்னு டெஸ்ட் பண்றதுதான் ரவுண்ட் 1. உன் விருப்பம் என் விருப்பம். இந்த ரவுண்ட்ல ஒவ்வொரு கப்பலுக்கும் 4 கேள்வி கேட்போம். ஒவ்வொரு கேள்விக்கும் 2 ஆப்ஷன். இதுல எத்தனை கேள்விக்கு அவங்க கரெக்டா ரெண்டு பேரும் ஒரே பதில சூஸ் பண்றாங்க அப்படின்னு பாக்குறது, பேசிக்கலி அவங்களோட கம்பேட்டபிலிட்டி, அவங்க ரெண்டு பேருடைய ரசனை எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு பாக்க போறோம். முதல்ல விளையாடுறதுக்கு ராஜேஷ் அண்ட் சுனிதா வாங்க. வெல்கம் டு தி ஷோ. ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான், உங்களுடைய ரசனை சம்பந்தமான விஷயம். முதல் கேள்வி போலாமா? உங்களுக்கு பிடித்த நடிகர் யார்? கமல்ஹாசன், ரஜினிகாந்த். அடுத்த கேள்வி, உங்களுக்கு பிடித்த சிற்றுண்டி எது? தோசை, இட்லி. நீங்கள் வெளியே போக விரும்புவது வாரம் ஒருமுறை, மாதம் ஒருமுறை? உங்களுக்கு எந்த நிறம் பிடிக்கும்? பிங்க், நீலம். 4 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ராஜேஷ், சுனிதா உங்க இடத்துக்கு போலாம். நீங்க எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, எத்தனை கேள்விக்கு ஒன்னா பதில் சொல்லிருக்கீங்க அப்படின்னு பாக்க எந்த அளவுக்கு உங்களோட பதில்கள் ஒத்து போயிருக்குன்னு பாக்கலாம். முதல் பதில் சூப்பருங்க, ரெண்டு பேருக்கும் கமல் சார் தான் பிடிக்கும். ஓகே, அடுத்த பதில் என்ன பாக்கலாம்? இட்லி. அடுத்த பதில் பாக்கலாம். அவர்தான் வாரம் ஒரு தடவை கூட்டு போறேன். கூட்டிட்டு மந்த்லி ஒன்ஸ் கூட்டிட்டு போனா போதும், அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ்க்கு வந்துக்கலாம். சரி, அடுத்த பதில் பாக்கலாம். ப்ளூ. சோ 3 பதில் ஒன்னா சொல்லிருக்கீங்க ரெண்டு பேரும், 15 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன். பகவதி அண்ட் அமந்தர் கண்ணன் ரெண்டு பேரும் வாங்க. முதல் கேள்வி, இதில் எந்த இடத்திற்கு செல்ல விரும்புவீர்கள்? பீச், மால். அடுத்த கேள்வி போலாமா? உங்கள் நினைவில் இருக்கும் சம்பவம் எது? உங்கள் இருவரின் முதல் சந்திப்பு, உங்கள் திருமணம். ஒருவரை பார்க்கும் போது உங்களை கவர்வது எது? கண்கள், புன்னகை. உங்களுக்கு நெருக்கமானவர் யார்? தாயார், மாமியார். யோசிக்கிறீங்க?
ஏடா உடம்பு ஏதோ ஒண்ணு அமுக்கி வீட்டுல போய் யார் திட்டுவாங்க பாருங்க. இதுக்கு நான் பொறுப்பு இல்ல, ஆனா நானும் பொறுப்பு இல்ல, பதில் சொல்றது நீங்க தான். சரி நீ உங்க இடத்துக்கு போலாம், நான் உங்களோட மார்க்ஸ் என்னன்னு பாப்போம். அமந்தர் கண்ணன் பகவத் உங்களோட ரசனை எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்க கூட யார் வந்திருக்காங்க? இதோ இவங்களோட சித்தப்பா வந்திருக்காரு, எனக்கு மாமா அவரு. மாமா சௌக்கியமா? ஆரம்பத்துல இவர் தான் நமக்கு வில்லனா இருந்தாரு. அப்படியா? அவர் தான் குணச்சித்திர நடிகர மாறிட்டாரு. படிக்கிற பிள்ளைக்கு இது என்ன வேலைன்னு போவோம் அப்படி நான் நினைக்கல. ஏன்னா வந்து அந்த ஏஜ் வந்து கம்மியான ஏஜா இருந்ததுனால நான் வந்து ஜஸ்ட் வான் பண்ண சொல்லி சொல்லியிருந்தேன். அவங்க அவங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப டீப்பா இருந்திருக்காங்க நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கு தெரிய வந்தது, அதுக்கு மேல அவங்களோட சாய்ஸ் தானே. சூப்பர் சித்தப்பா சார். இப்போ உங்களோட கோல்ஸ் என்னன்னா? பதில் பீச். போது அடிக்கடி பீச் போவீங்களா? பீச்சுக்கு மட்டும்தான் போவீங்க? பீச்சுக்கு மட்டும்தான் போவீங்க. அடுத்த பதில் பார்க்கலாம். உங்கள் திருமணம். அடுத்த பதில் கண்கள். நீங்க பாட்டு நல்லா பாடுவீங்க? ஓரளவுக்கு பாடுவேன். நல்லா பாடுவாரு. அவங்க கண்ணை பார்த்து ஏதாவது பாட்டு பாடிருக்கீங்க? கண்ணை பார்த்து பாடிதான் போச்சு. பாடு. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. பாடுறது கேட்க மாட்டேன். கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அடுத்த பதில் எதில் முதலீடு செய்ய விரும்புவீர்கள்? தங்கம், நிலம். பொழுதுபோக்கிற்காக வெளியில் சென்றால் இதில் எதை செய்ய விரும்புவீர்கள்? நட்சத்திர ஹோட்டலில் விருந்து, காரில் நீண்ட தூர உல்லாச பயணம். உங்களுக்கு கோபம் வந்தால் எப்படி வெளியிடுவீர்கள்? கத்துவீர்களா, மௌனம் சாதிப்பீர்களா? எந்த வகை திரைப்படங்களை பார்க்க விரும்புவீர்கள்? காதல் படங்கள், சண்டை படங்கள். நாலு கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. உங்க இடத்துக்கு போங்க, உங்க மார்க்கை நடப்பாங்க. உங்க பதில்கள் எந்த அளவுக்கு ஒத்து போகுது பாருங்க. நிலம். அடுத்த பதில் நட்சத்திர ஹோட்டலில் விருந்து, காரில் நீண்ட தூர பயணம். என்ன சார் ஆச்சு? அடுத்த பதில் உங்களை பார்த்தா கூட சரி ஓகே கத்துவீங்கன்னு கொஞ்சம் நம்பர்மா இருக்கு. அவங்கள பார்த்தா கத்துற மாதிரியே தெரியலையே. வீட்டுல வந்து பார்த்தாதான் சார் தெரியும். வீட்டுல வந்து பார்த்தா தெரியும். சரி, எப்படி கத்துற வரைக்கும் தானா இல்ல கத்தி சென்ற வரைக்கும் போகுமா? இது கத்துற வரைக்கும் தான். கத்துற வரைக்கும் தான். ஓகே, அடுத்த பதில் ஓகே. வாழ்த்துக்கள். 10 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப கலாட்டாவா பிரமாதமா சூப்பரா முடிஞ்சது. மூணு பேரும் ரொம்ப நல்லா விளையாடி இருக்காங்க. மூணு பேரோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ராஜேஷ் அண்ட் சுனிதா 15 மார்க்ஸ், குட் குட் கோயிங். அமந்தர் கண்ணன் அண்ட் பகவதி கலக்கிட்டாங்க 20 மார்க்ஸ். வினோத் அண்ட் உமா கொஞ்சம் கம்மியா இருக்கு 10. பட் டோன்ட் வரி, அடுத்த இதுல கலக்கிடலாம். அடுத்த ரவுண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரவுண்ட். கணவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், மனைவிக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இதுல கணவனுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கறது மனைவிக்கு தெரியுதா, மனைவிக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கறது கணவனுக்கு தெரியுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ண போற ஒரு ரவுண்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரவுண்ட், பசர் ரவுண்ட். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பொதுவா யார் பசர் அமுக்குறாங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். ஆனா இந்த ரவுண்ட்ல அப்படி இல்ல, பசர் அமுக்குறவங்கள தவிர இன்னொருத்தர் பதில் சொல்லணும். ஐ மீன் இப்போ ஹஸ்பண்ட் பசர் அமுக்கினாருன்னா அதுக்கு கரெக்டான பதில மனைவி சொல்லணும், மனைவி பசர் அமுக்கிறாங்கன்னா கணவன் பதில் சொல்லணும். அப்படிதான் இந்த ரவுண்ட்ல டெஸ்ட் பண்ண போறோம். குரூப் 1 3 ரோசஸ் ஹனிமூன் ஜோடிகள்ல ரவுண்ட் 2 எனக்கு தெரியும் உனக்கு தெரியும். ரெடியா? முதல் கேள்வி. ஒரே திரைப்படத்தில் 9 கதாபாத்திரங்களில் நடித்த முதல் நடிகர் யார்? வினோத் பசர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. உமா பதில் சொல்லணும். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன். பட்டு நர்சா, டவுட்டே இல்ல. அது கரெக்டான ஆன்சரா பாக்கலாம். சிவாஜி கணேசன் இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி போலாம். கார்த்திகை தீபம் என்றால் நினைவிற்கு வரும் இடம் எது? திரும்பவும் வினோத் பட்டன் பிரஸ் பண்ணிருக்காரு. சோ உமா தான் பதில் சொல்லணும். கார்த்திகை தீபம் என்றால் உங்களுக்கு நினைவிற்கு வரும் இடம் திருவண்ணாமலை. செக் பண்ணலாமா? கரெக்டான திருவண்ணாமலை.
இஸ் தி ரைட் ஆன்சர். சேலம் எந்த வகை மாம்பழத்திற்கு பெயர் பெற்றது? குட். அமந்தர் பட்டன் பிரஸ் பண்ணிருக்காரு. சோ பகவதி ஆன்சர் சொல்லணும். மல்கோவா மாம்பழம். அப்படின்னு டவுட்டா என்ன கேக்குறீங்க? மல்கோவா மாம்பழம். மல்கோவா இஸ் தி ரைட் ஆன்சர். சமீபத்தில் வெளியான பையா திரைப்படத்தின் கதாநாயகன் யார்? திரும்பவும் அமந்தர் கண்ணன் படம் பிரஸ் பண்ணிருக்காரு. பகவதி ஆன்சர் சொல்லணும். சூர்யா. சூர்யாவா கார்த்திக்? கார்த்திக். கார்த்திக். கரெக்டா ஆன்சர். ரொம்ப ஈஸியான கேள்வி. அடுத்த கேள்வி ரெடியா இருங்க சார். செம்ம மேட்ரு சார். பெசரட் தோசையில் உபயோகிக்கப்படும் முக்கிய பொருள் எது? இப்பவும் அமந்தர் கண்ணன் தான் பட்டன் பிரஸ் பண்ணிருக்காரு. பகவதி தான் சொல்லணும். அது ஆனியன் தோசைங்க. இது பெசரட் தோசை தெரியாது. சரி ஓகே, ஆனியன் கரெக்டான ஆன்சரான்னு பார்க்கலாம். அஞ்சு கேள்வி கேட்டு முடிச்சாச்சு. ராஜேஷ் சார், நீங்க இன்னும் கொஞ்சம் வேகமா ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்க. இட்ஸ் ஓகே. இந்த ரவுண்ட்ல யார் யார் என்னென்ன மார்க்ஸ் வாங்கிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ராஜேஷ் சுனிதா மார்க்ஸ் எதுவும் இல்ல. அமந்தர் கண்ணன் பகவதி கலக்கல 10 மார்க்ஸ் வாங்கிருக்காங்க. வினோத் அண்ட் உமா அகைன் 10 மார்க்ஸ் வாங்கிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெண்டாவது ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ரவுண்டோட மார்க்ஸ் ரொம்ப க்ரூஷியலான விஷயம். இதுல யாரு இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரெண்டையும் சேர்த்து யாரு ஹையஸ்ட் மார்க் வாங்கிருக்காங்களோ அவங்க மூணாவது ரவுண்ட் போறாங்க. செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் வந்தவங்க அதனால வருத்தப்பட வேண்டாம். நீங்க வந்து எவ்வளோ வாட்ச் அதர் கப்புள் பிளேயிங், அங்க ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்க போறீங்க. ஒருவேளை இந்த மூணாவது ரவுண்ட்ல விளையாடுற கப்புள் ஏதாவது கேள்விக்கு தப்பா பதில் சொன்னாங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். அவங்களும் ஒரு கேள்விக்கு தப்பா பதில் சொன்னா மூணாவது இடத்துல இருக்கிற கப்புளுக்கு வாய்ப்பு வரும். அதனால நம்ம மூணாவது ரவுண்ட்ல விளையாடுற கப்புள் தப்பா பதில் சொல்லணும் அப்படின்னு உங்க ஃபிங்கர்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க அங்க உட்காந்து வெயிட் பண்ணுங்க. இப்ப யார் யார் என்ன டோட்டல் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு பாக்கலாம். ராஜேஷ் அண்ட் சுனிதா டோட்டல் மார்க் 15. அமந்தர் கண்ணன் பகவதி செகண்ட் ரவுண்ட்லயும் கலக்கிட்டீங்க, 30. ஹையஸ்ட் ஸ்கோர் நீங்க தான். வினோத் அண்ட் உமா 20 மார்க்ல நீங்க செகண்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இப்ப மூணாவது ரவுண்ட் விளையாட போற கப்பல் யாருன்னு. அமந்தர் கண்ணன் அண்ட் பகவதி நீங்க தான் மூணாவது ரவுண்ட் விளையாட போறீங்க. ராஜேஷ் அண்ட் சுனிதா, உங்களை நாங்க வெறும் கையோட அனுப்ப போறதுல உங்களுக்கும் ஒரு அழகான டின்னர் செட் காத்துட்டு இருக்கு. வாங்க முன்னாடி வந்து வாங்கிக்கோங்க. செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கிருக்கிறது வினோத் அண்ட் உமா. உங்களுக்கும் ஒரு நல்ல பரிசு காத்துட்டு இருக்கு, முன்னாடி வாங்க. உங்களுக்கு ஒரு அழகான பட்டு புடவையும் உங்களுக்கு ஒரு நல்ல சில்க் ஷர்ட்டும் காத்துட்டு இருக்கு. இப்போ மூணாவது ரவுண்ட் விளையாட போறோம். நம்ம கூட மூணாவது ரவுண்ட் விளையாடுறதுக்கு அமந்தர் கண்ணன் பகவதி சூப்பரா ரெண்டு ரவுண்ட் தாண்டி வந்திருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். இதுல ஜெயிங்க, சூப்பரா ஒரு ஹனிமூன் போயிட்டு வாங்க. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ் லவ் பண்ணிக்கோங்க. அந்த 5 வருஷம் வெயிட் பண்ற டைம் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சது கல்யாணத்துக்கு அப்புறம் இது பண்ணும் அது பண்ணும் அங்க போகணும் இங்க போகணும் இந்த இடம்லாம் பாக்கணும் ஹனிமூன் அங்க போகணும்னு பிளான் எல்லாம் இருக்கா? எந்த இடம் உங்க கனவு இடம், உங்க ஹனிமூன் போறதுக்கான இடம் எது? எனக்கு ரொம்ப கனவான விஷயம் வந்து சுவிட்சர்லாந்து தான் சொல்ல முடியாது. நீங்க இந்த மூணாவது ரவுண்ட் விளையாடி முடிக்கும் போது கரெக்டா நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சுவிட்சர்லாந்து கூட போகலாம். ரவுண்ட் 3. சோ உங்க ஸ்கிரீன்ல ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. சனன் சாண்ட், ஹில் ஸ்டேஷன், அட்வென்ச்சர், ஹனிமூன் ஸ்பெஷல். இந்த 4 ஆப்ஷன்ல நீங்க ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணும். சனன் சாண்ட் அப்படின்னா கடல், கடல் பக்கத்துல இருக்கிற இடம். சினிமாலாம்
ஹீரோ ஹீரோயின் லவ் வந்த உடனே அப்படி கட் பண்ணா ஒரு அழகான பீச் கிட்டனால நிறைய அந்த மாதிரி ஏற்பாடு இருக்கு. அந்த மாதிரி ஒரு அழகான பீச்ல போய் நீங்க ஹனிமூன் பண்ண உங்களோட சாங் ஒண்ணு அந்த பீச் ஓரத்துல நான் பாத்துருக்கேன். நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காடு. இந்த பாட்டியை கூட துபாய் செலக்ட் பண்ணிருக்கீங்க. துபாய் போய் நீங்க உங்க ஹனிமூன் எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், அங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அத பத்தி இங்க இருந்தே ஒரு குட்டியா ஒரு வீடியோ கிளிப்பிங் பாக்கலாம். உலக வரைபடத்தின் அழகான நகரம் ஒரு முறை பார்த்தால் மறுபடியும் பார்க்க தூண்ட செய்யும் துபாய் நகரில் டெசர்ட் சஃபாரி, தாவ் க்ரூஸ், ஜுமேரா பீச், ஷாப்பிங் மால்ஸ், டக் டூர்ஸ் மற்றும் பல இடங்களை சுற்றி பார்த்து மகிழ நான்கு இரவுகள் இங்கு தங்கி ரசித்திட நட்சத்திர ஹோட்டலில் அறையும் உணவும் வழங்குவதோடு மட்டுமில்லாமல் துபாய் பழங்களும் இனிப்புகளும் உங்கள் எண்ணங்களை வசீகரிக்க போகிறது. மேலும் ஜோடிகளுக்கு ஸ்பா மசாஜும் ரொமான்டிக் டின்னரும் மட்டுமில்லாமல் போய் திரும்ப ஆகும் செலவுகளை நாங்களே ஏற்கிறோம். நீங்க என்ன பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறதையும் சொன்னாங்க. நீங்க இங்க இருந்து கிளம்புறதுல இருந்து அங்க போய் ஊர் சுத்தி பாத்துட்டு வரதுல இருந்து தங்குறதுல இருந்து திரும்ப வர வரைக்கும் எல்லா செலவும் நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க போயிட்டு ஜாலியா ஹனிமூன் கொண்டாடிட்டு வர வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை. ஆனா அதுக்கு நீங்க ஒரு 10 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். இந்த 10 கேள்விக்கு பதில் சொல்ல சொல்ல அடுத்தடுத்த டெஸ்டினேஷன் போயிட்டே இருப்பீங்க. முதல் கேள்வி போலாமா? போலாம். ரெடி. சென்னையின் புகழ் வாய்ந்த கடற்கரை எது? மெரின் டிரைவ், மெரினா பீச், கோவளம், ஜுஹு பீச். மெரினா. மெரினா பீச். மெரினா பீச். மெரினா. நிச்சயமா? கண்டிப்பா. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம். ஓகே, மெரினா பீச் கரெக்ட் ஆன்சர். ரன் பண்ண. அவங்க முறைப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்தது? காதல் பண்றது ஒண்ணு தப்புன்னு தப்பு இல்ல, கண்டிப்பா கிடையாது. கரெக்டான ஒரு அவங்களே வந்து அவங்களுடைய ஆப்ஷனை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறதுங்கிறது ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன்னா. ஏமாந்துடக்கூடாது லைஃப்பில் அவ்வளோதான். ஒரு எல்லாருக்கும் ஒரு அந்த ஏஜில் தோன்ற ஒரு இன்ஃபெக்ஷேஷன் மாதிரி இல்லாமல் ஒரு கரெக்டான சாய்ஸாக இருந்தால் அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் பார்த்து வைக்கிற எல்லா அரேஞ்ச் மேரேஜும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை, எல்லா லவ் மேரேஜும் ஃபெயிலியர் ஆகிறது இல்லை. கரெக்டான சாய்ஸ் எல்லாம் அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் தானே. கரெக்டாக பேசுறீங்க. உங்களுக்கு சித்தப்பாதான் பெரிய பிளஸ் நினைக்கிறேன். உங்க கல்யாணம் எப்படி நடந்தது அப்படிங்கறத பேசுனது இப்போ ஒரு வீடியோ இருக்கு, அதுவும் பாக்கலாம். கல்யாண வீடியோ. கல்யாண வீடியோ பார்த்தோம், அருமையா இருந்தது. இப்போ அடுத்த கேள்விக்கு போலாம். அடுத்த கேள்வி போறதுனா நீங்க அடுத்த டெஸ்டினேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி போயிருக்கீங்களா? நிறைய தடவை போய் நிறைய எனக்கு மட்டும் தனியா ஏன் பாண்டிச்சேரி போறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா ரெண்டாவது கேள்வி, பாண்டிச்சேரி என்றால் நினைவிற்கு வரும் இடம் எது? அரவிந்தர் ஆசிரமம், விவேகானந்தர் ஆசிரமம், காந்தி ஆசிரமம், திருவள்ளுவர்.
அரவிந்தர் ஆசிரம். அரவிந்தர் நிச்சயமா கண்டிப்பா பார்க்கலாம். அரவிந்தர் ஆசிரம் பதிலா அடுத்த கேள்விக்கு போலாம். மூணாவது கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் உண்டு. அது என்ன பேக்கேஜ்ன்றது மூணாவது கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இப்ப மூணாவது கேள்வி என்னன்னு பார்த்தா, தஞ்சாவூர் எதற்கு பெயர் பெற்றது? ஒற்றைக்கால் குதிரை, தெரக்கோட்டா பொம்மை, தலையாட்டி பொம்மை, கிளிஞ்சல் பொம்மை. தலையாட்டி பொம்மை. தலையாட்டி பொம்மை நல்லா தெரியுமா? கண்டிப்பா தெரியும். தலையாட்டி பொம்மை கரெக்டான ஆன்சரானு பார்க்கலாம். தலையாட்டி பொம்மை ரைட்டா. மூணாவது கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இதுக்கு கரெக்டா பதில் சொன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சர்ப்ரைஸ் பேக்கேஜ் என்னங்கறத நாம இப்ப பார்க்கலாம். எத்தனை முறை முத்தமிட்டாலும் ஆசையோடு கரையை தேடும் அலையை போல, எத்தனை முறை சென்றாலும் மனதை மயக்கும் நகரம் பாண்டிச்சேரியில் நட்சத்திர ஹோட்டலில் தங்கி காதல் வயப்பட நகரின் அழகான பகுதிகளை சுற்றி வரவும் இரவினை மேலும் அழகாக்க ரொமான்டிக் டின்னரும் வழங்கப்படுகிறது. இங்கு மூன்று இரவுகள் தங்கும் வசதியோடு அர்பிந்தோ ஆசிரமம், பிரெஞ்சுக்காரர்களால் வடிவமைக்கப்பட்ட தேவாலயங்கள் என அனைத்து இடங்களை நீங்கள் ரசித்து மகிழ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. என்ன பேக்கேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? பாண்டிச்சேரி நான் முதல்ல உங்களுக்கு சீக்கிரம் அவங்களையும் கூட்டிட்டு பாண்டிச்சேரின்னு விஷ் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி என் வாக்கு பலிக்கிற மாதிரி உங்களுக்கு பாண்டிச்சேரி பேக்கேஜ் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சார். உலகத்திலேயே பெஸ்ட் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்டா ரெண்டு கண்கள் தான் சொல்லலாம். இந்த கண்ணு எழுதா இன்னொரு கண்ணு ஆழும், ஒரு கண்ணு தூங்குனா இன்னொரு கண்ணு தூங்கும். எப்பவுமே சேர்ந்து இருக்கிற இந்த ரெண்டு கண்கள் பிரியற ஒரே டைம் எப்ப தெரியுமா? ஒரு நல்ல பொண்ணை பார்க்கும்போது அப்படி ஒரு கண் மட்டும் தனியா துடிக்கும். அந்த மாதிரி டைம்ல கூட இவங்க நட்பு வந்து பிரியல, இவங்க கண்களோட நட்பு. இவங்களோட ரெண்டு நண்பர்கள் வந்து நாலு நண்பர்களா கலந்து அழகான ஒரு கப்பலா வந்திருக்காங்க. உங்களோட அடுத்த டெஸ்டினேஷன் திண்டுக்கல். திண்டுக்கலுக்கு நீங்க போறதுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். திண்டுக்கல்லின் ருசியான உணவு எது? புலாவ், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், பிரியாணி. பிரியாணி கன்ஃபார்ம். சரி, பிரியாணி கரெக்ட் ஆன்சர் பண்ணு. பிரியாணி கரெக்ட் ஆன்சர் தான். திண்டுக்கல் பிரியாணி பத்தி பேசியாச்சு. இப்ப அடுத்த டெஸ்டினேஷன் கொச்சி. அதுக்கான கேள்வி என்னன்னு பாருங்க. கொச்சி கேரளாவின் எந்த மாவட்டத்தில் உள்ளது? எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, கண்ணூர். கேரளா போயிருக்கீங்க? கேரளா போயிருக்கேன். இந்த சபரிமலை போகும்போது, கோயிலுக்கு போகும்போது போயிருக்கேன். சொல்லுங்க. எர்ணாகுளம். கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். நிச்சயமா தெரியுமா? தெரியும். ஏன்னா அது கொச்சினாவே எர்ணாகுளம் தான். கொச்சினாவே எர்ணாகுளம். ஓகே, எர்ணாகுளம் கரெக்டான பதிலாம் பார்க்கலாம். செம்ம ஃபார்ம்ல இருக்கீங்க சார். அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. இதே மாதிரி இன்னொரு அஞ்சு கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா துபாய் போய் சேர்ந்துடலாம். இப்போ அடுத்த கேள்வி மைசூர் பத்தி. இந்த கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னா உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கணும்னா இந்த கேள்விக்கு நீங்க கரெக்டான பதில் சொல்லணும். மைசூர் பத்தின ஒரு கேள்வி. கேள்வி என்னன்னு பார்க்கலாம். மைசூரில் கோலாகலமாக கொண்டாடப்படும் விழா எது? தீபாவளி, தசரா, பொங்கல், போலி. தசரா. தசரா நிச்சயமா? கண்டிப்பா. தசரா சரியான பதிலான தசரா அப்படின்னு சரியான பதில் சொன்ன அண்ணன் அமந்தர் கண்ணன் அவர்களுக்கு கம்பெனி சார்பாக ஒரு பரிசு, மைசூர் போறதுக்கான ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
ஊடல் கொண்ட காதலர்களும் கூடல் கொள்ளும் நகரம் மைசூர். அங்குள்ள மைசூர் பேலஸ், மியூசியம், சாமுண்டி ஹில்ஸ் என நகரத்தின் பல அழகான இடங்களை சுற்றி பார்க்க ஏசி காரோடு நீங்கள் 3 இரவுகள் தங்க காதல் வயப்படும் அலங்காரத்திலான பிரம்மாண்டமான ஹோட்டல் அறைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. மேலும் ஜோடிகளுக்கு ஸ்பா மசாஜும் வழங்கப்படுவது முதல் நீங்கள் விமானத்தில் சென்று வரும் தங்கும் அனைத்து செலவுகளும் எங்களுடையதாகும். சூப்பர் பேக்கேஜ். சூப்பர் சார். சோ அமந்தர், கண்ணன், பகவதி ரெண்டு பேரும் சூப்பரா விளையாடி அடுத்த கேள்விக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், நீங்க எங்களுக்காக ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் மிமிக்ரி பண்ணி. கார்த்திக் சார் வாய்ஸ் பண்ணுங்க. கார்த்திக், ஓகே. டேய், டபுள் நானு கால்ல இருந்து நாய் மாதிரி ஷூட்டி ஷூட்டி வரேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஓகே, சூப்பர். நீங்க கார்த்திக் சார் மாதிரி பேசினதுனால நானும் கார்த்திக் சார் மாதிரி ட்ரை பண்றேன். பாருங்க, நான் வடகெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் பக்கத்து வீட்டு அங்கிள் கேளுங்க. நீங்க எதை விட்டு ஆண்டி கேளுங்க. நான் எங்கேயுமே வடகை கொடுத்ததில்ல. மிஸ்டர் சதுரமொழி, இதை ஐ பாய் மைசூர் தாண்டி அடுத்தது மும்பை போறதுக்கான கேள்வி. இவர்களில் யார் மும்பையில் வசிப்பதில்லை? சச்சின் டெண்டுல்கர், சுனில் கவாஸ்கர், அமிதாப் பச்சன், எம் எஃப் ஹுசைன். துபாய் போனோம், இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோவா? தைரியமா சொல்லு. எம் எஃப் ஹுசைன் சார். ஹுசைன் துபாய் போயிடலாம் போட்டிருக்கேன். பக்கத்துல ஒரு 3 கேள்வி போயிடும் சார். அதான் சார், அடுத்த கேள்விக்கு போலாம். ஜெய்ப்பூர் எதன் அருகில் அமைந்திருக்கிறது? நதி, பாலைவனம், தீவு, கடல்? பாலைவனம். பாலைவனம். நான் படிச்சிருக்க ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? கன்ஃபார்ம். பாலைவனம் பக்கத்துல தான் ஜெய்ப்பூர் இருக்கா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இல்ல? ஏன்னா இது வரைக்கும் கேட்ட எல்லா டெஸ்ட் தான் அந்த நதி. நதி அங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ஜெய்ப்பூர் தாண்டி அடுத்த டெஸ்டினேஷன் சிம்லா. சிம்லா மலைவாசத்தலம் அமைந்துள்ள இடம் எது? ஆந்திர பிரதேசம், இமாச்சல பிரதேசம், மேற்கு வங்காளம், பீகார். இமாச்சல பிரதேஷ். நிச்சயமா? ஓகே, கன்ஃபார்ம். உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு, சிம்லா வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா துபாய் போயிடலாம். கரெக்டா சொல்லிடுவீங்களா? ஹஸ்பண்ட் மேல நம்பிக்கை இருக்கு. பியூட்டிஃபுல்லான கப்பல். இந்த ஷோல வந்து ஜெயிச்சு ஹனிமூன் போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுக்க என்ன ஞாபகம் வச்சிருப்பீங்க? இந்த ஷோ கண்டிப்பா கண்டிப்பா. என்ன கேள்வி பார்த்தலாமா? துபாய் போறதுக்கான கேள்வி, உலகிலேயே உயரமான கட்டிடம் எது? புர்ஜ், ஐஃபில் டவர், எம்பயர் ஸ்டேட் பில்டிங், பெட்ரோனாஸ் டவர். தலைவலிக்குதா? டென்ஸ்டா இருக்கு. டென்ஷனா இருக்கு. துபாய் போனோம், 5-star ஹோட்டல், ரொமான்டிக் டின்னர். சார் சொன்னே சார் பாத்து சொல்றத விட உளறி வேற ஏதாவது சொல்லிட போறேன்.
போடுச்சு சிமா. கண்டிப்பா இந்த ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் புர்ஜ் கரெக்டான ஆன்சரான்னு பார்த்தேன். சுவிட்சர்லாந்து ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா நீங்க சுவிட்சர்லாந்து போயிடலாம். ஒரே ஒரு தப்பா இருந்தா துபாய்க்கு போக முடியும்ல? இல்ல துபாய் பறிக்க மாட்டேங்குது. அதுதான் அந்த கேள்விக்கு நீங்க தப்பா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு மைசூர் தான் கிடைக்கும். 10 ஸ்டெப் பேக் ஆ. ஆண்டா சார், கடைசி கேள்வி ரொம்ப மோசமா இருந்துச்சு. எனக்கு நான் இந்த நாலு க்வெஸ்சனுக்குள்ளே நான் மைண்ட் டென்ஷன் ஆகுறது எனக்கு தான் தெரியும். ஸோ சுவிட்சர்லாந்து வேண்டாம் உங்களுக்கு, துபாய் போதும். சுவிட்சர்லாந்து வேண்டான்னு நீங்க சொன்னதுனால உங்களுக்கு எந்த இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு? உலக வரைபடத்தின் அழகான நகரம் ஒரு முறை பார்த்தால் மறுபடியும் பார்க்க தூண்ட செய்யும் துபாய் நகரில் டெசர்ட் சஃபாரி, தாவ் க்ரூஸ், ஜுமேரா பீச், ஷாப்பிங் மால்ஸ், டக் டூர்ஸ் மற்றும் பல இடங்களை சுற்றி பார்த்து மகிழ நான்கு இரவுகள் இங்கு தங்கி ரசித்திட நட்சத்திர ஹோட்டலில் அறையும் உணவும் வழங்குவதோடு மட்டுமில்லாமல் துபாய் பழங்களும் இனிப்புகளும் உங்கள் எண்ணங்களை வசீகரிக்க போகிறது. மேலும் ஜோடிகளுக்கு ஸ்பா மசாஜும் ரொமான்டிக் டின்னரும் மட்டுமில்லாமல் போய் திரும்ப ஆகும் செலவுகளை நாங்களே ஏற்கிறோம். நீங்க ஜெயிச்ச துபாய் பேக்கேஜ் உங்களுக்கு வந்துட்டு. துபாய் பரிசோட முடியல. சன் டிவியோட சார்பா சன் டிவியின் தாய் வீட்டு பரிசு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்னொரு நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுல நிறைய வீட்டு உபயோக பொருட்கள், அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பட்டு புடவை, இவருக்கு பட்டு ஷர்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களோட தல தீபாவளிக்கு ஒரு கிஃப்டா வச்சுக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ. சன் டிவி சார்பா என் கையால உங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு அருமையான ஜோடி கதை கொடுக்கறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. இது மட்டும் இல்ல, உங்களுக்காக இன்னொரு பரிசும் காத்துட்டு இருக்கு. குரூப் பாண்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். காம்ப்ளான் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். கங்க்ராச்சுலேஷன். இப்போ நீங்க இவங்க கிட்டயோ இல்ல நீங்க இவருகிட்டயோ சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் உங்களோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மேட் சொல்லாம ஏதாவது சொல்லாம இருந்ததுன்னா அதை இப்போ அவங்கள்ட்ட சொல்லலாம். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை சொல்லலாம். I love you. ஐயோ அம்மா முடியல. என்ன நீங்க சார்? உயிர் எப்ப போகும்னு தெரியாது. உயிர் போகிற வரைக்கும் நீ மட்டும் தான் எனக்கு வேற யாருமே கிடையாது. சூப்பர் சார். வாழ்த்துக்கள். உங்களுடைய கல்யாண வாழ்க்கை மிக இனிமையா, உங்களோட துபாய் பயணம் ரொம்ப சிறப்பா, உங்களோட தல தீபாவளி ரொம்ப சிறப்பா இருக்கு. சன் டிவி சார்பா என் சார்பா என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Thank you so much for participating in the show. Thank you, sir. Thank you, thank you, thank you, thank you so much. Thank you. Thank you. காதல் அப்படின்னு சொன்னாலே இது சரி தப்பு அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, ஒரு பெரிய டிபேட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. காதல் சரி இல்ல, அது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம் இருந்துட்டே இருந்தா கூட, இந்த மாதிரி காதலிச்சு ஒரு பெரிய கலாட்டாக்கு அப்புறம் அப்பா அம்மா சம்மதிச்சு அவங்க சம்மதத்தோட அழகா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்து காமிக்கிற இந்த மாதிரி காதல் ஜோடிகளை பார்க்கும்போது காதல் தப்பு இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படிதான் தோணும்னு நினைக்கிறேன். இது பாய், நான் உங்கள் பிரசன்னா பிரியமுடன் விடைபெறுகிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், துபாய் வின் பண்ணாங்களே துபாய்க்கு உண்மையிலேயே இவங்க போனாங்களான்னு. துபாய்க்கு நாங்கள் போனோம், ஒரு 1.5 வருஷம் கழித்து போனோம். பாப்பா கன்சீவ் ஆகிட்டதுனால ஒரு 1.5 வருஷம் கழித்து தான் போனோம்.
நிறைய நிறைய நல்ல நல்ல புகைப்படங்கள், அது நிறைய மெமரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பை பை.